வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா பென்ஸ் பிஎன்டபிள்யூ போன்ற கார்களை நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜெர்மன் நாட்டில் பெர்லின் நகரில் வசிக்கும் நண்பர் ஒருவர் சமீபத்தில் சென்னை வந்திருந்தார். பெங்களூரு அவரது சொந்த ஊர். ஜெர்மனியில் குடியேறி 20 ஆண்டுகள் மேலாகிவிட்டது. அங்கு பென்ஸ் மோட்டார் தொழிற்சாலையில் ஃபிட்டராக வேலை செய்கிறார். ஃபிட்டராக இருந்தாலும் விவரமானவர், பல சப்ஜெக்ட்களிலும் ஞானம் உள்ளவர். அவரிடம் பேசி கொண்டிருந்த போதுதான் பல அரிய தகவல்களும் கிடைத்தன. அது, தம்பி, இப்போது இந்தியாவிலேயே பென்ஸ் கார் 45 லட்சம் ரூபாய்க்கு கூட கிடைக்குது. ஜெர்மன் நாட்டுக்காரங்க பணக்காரர்களும் பெரிய தொழிலதிபர்களும் போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறாங்க. இந்த காரில் இருக்கிற பல முக்கியமான பாகங்கள், கியர் பாக்ஸ் உட்பட இந்தியாவிலேயே டாடா கம்பெனியில் செஞ்சு தான் ஜெர்மனிக்கே வருது. நாங்கள் அதை அங்கே ஃபிட் பண்ணி பல நாடுகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கின்றோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெர்மனிலேயே அந்த பாகங்களை உற்பத்தி செய்யும் ஆகும் செலவில் கால்வாசி செலவு தான் ஆகிறது இந்தியாவில். நாங்கள் எங்களுக்கு தேவையான டிசைன் மற்றும் மூலப்பொருட்களை கொடுத்து விடுகின்றோம். இங்கே லேபர் சீப், அது ஜெர்மனிக்காரர்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆக போகிறது. இந்தியாவில் லேபர்கள் எவ்வளவு சீப் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேளுங்க தம்பி. தன்னுடைய சட்டை பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து படித்து காட்டினார். ஒரு ஜெர்மன் தொழிலாளிக்கு கொடுக்கிற சம்பளத்திலேயே 2 அமெரிக்க தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தலாம். இல்லை, தைவான் நாட்டு தொழிலாளி 5 பேரையோ பிரேசில் நாட்டு தொழிலாளி 8 பேரையோ வேலைக்கு வைத்து கொள்ளவும் முடியும். ஆனால் இந்தியாவின் கதையோ வேற. ஒரு ஜெர்மன் தொழிலாளியின் சம்பளத்தை 128 இந்திய தொழிலாளிகளை வேலைக்கு வைத்து கொள்ளலாம் பாருங்கள் என்றார். இந்திய தொழிலாளியின் குறைந்தபட்ச சம்பளம் மணிக்கு 25 ரூபாய். நான் ஜெர்மன் தொழிலாளியின் சம்பளம் மணிக்கு 1200 ரூபாய். அப்புறம் ஏன் ஜெர்மன் தொழில் அதிபர்கள் புதிய பொருளாதார கொள்கைக்கு வந்த பின்னே இங்கே மூலதனத்தை கொட்ட தயங்க போகிறாங்க? கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் பல தொழில்களில் முதலீடுகள் செய்துள்ளனர் ஜெர்மனியர்கள். ஆனால் இதில் சோகமான விஷயம் என்னவென்றால், சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் உடல் நலத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் குறைந்த ஜெர்மன் சட்டப்படி அங்கு தடை செய்யப்பட்ட தொழில்கள்தான் இந்தியாவுக்கும் வந்துள்ளன என்றார் அந்த நண்பர். புதிய பொருளாதார கொள்கையின் மூலம் வெளிநாட்டு மூலதனத்தை இங்கே குவிப்பதை மட்டுமே அரசு கருத்தில் கொள்ளாமல் நம் நாடு குப்பை தொட்டிகளின் சங்கமாகாமல் பார்த்து கொள்வது மிக மிக அவசியம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. என்னோடய சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த லைக் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். முடிந்தால் இந்த ஃபேஸ்புக்கில் இது போன்ற வீடியோகளை பார்க்கணும்னு சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.